எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா நான் வீடியோ போடவே இல்லை, சாப்பிட்ற வீடியோ. ஸோ இன்னைக்குதான் போட போறேன். இது ஒரு லஞ்ச் சாப்பாடு, இது மதிய சாப்பாடு. இது ஒரு சூப்பரான ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். என்ன ஹோட்டல்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. இதனுடைய விலை வந்து 135 ரூபா. இது ஒரு ஃபுல் மீல்ஸ். இது என்னைக்கும் போல இல்லாம இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளா ஆச்சு வேகமா சாப்பிட்டு. ஓகே, இது என்னென்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன இருக்கு, இது 135 ரூபாய்க்கு ஒருத்தா சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட முடியுமான்ட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். போறேங்க. இது வந்து நார்மலா தான் இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ் வச்சிருக்காங்க, ஒயிட் ரைஸ். என்னை பொறுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் இது அதிகம், என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மி தான். அதோட ஊறுகாய் வர கொடுத்துருக்காங்க, தனித்தனியா வச்சுக்கிறேன். ஃபுல்லாவே நான் தான் சாப்பிட போறேன். பாருங்க, இது என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் சாம்பார்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் முருங்கலம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாவே ஊத்திடுறேன். இது சூப்பர் ஃபாஸ்ட் தான், சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஒரு நிமிஷம் அந்த சாம்பார் இது எடுத்து வச்சிடறேன். இந்த கூட்டு பொரியல் எல்லாம் பார்த்தா அதிகமா கொடுக்கல. இதான் பொரியல். இதுவும் ஒரு பொரியல் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாம்பார் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி, சூப்பர் ஃபாஸ்ட். சாம்பார் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு. மோர் குழம்பு செம்மையா இருக்கு.
இன்னும் மோர் இருக்கு, ரசம் இருக்கு, அப்புறம் அந்த கூட்டு இருக்கு. இது வந்து பாயசம், இது வந்து ஒரு தொட்டுக்க இருக்கு. இப்போ மோரை ஊற்றிக்கிறேன். மோர் அப்படியே ஒரிஜினலாக இருக்கு. ஃபுல்லாகவே சாப்பிட்டா எல்லாமே ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப டேஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு சாப்பாடு கம்மியாக இருக்குது. ஓ, இது ஃபுல்லாக கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் வாங்கி சாப்பிட்ட மாதிரி தான் தெரியும். இதில் நிறைய குழம்பெல்லாம் மீந்துருச்சு, சாப்பாடு இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.